ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, எங்கள் வீட்டில் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம், எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம், அதுதான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நியூ இயர் அன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த தடவை 31st பிளான் பண்ணியிருந்தோம், அதை எங்களால் ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி கொண்டு போக முடியல. இது வந்து நியூ இயர் அன்னைக்கு காலையில் வந்து சரியான குளிர், அதனால் வந்து இந்த குளிருக்கு வந்து சுட சுட இட்லியும் கடலை சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான் நியூ இயர் அன்னைக்கு. கடலை சட்னி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வறுத்த கடலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து தேங்காய், ஒரு பூண்டுப்பல், கொஞ்சமாக புளி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நல்லா கடுகை வந்து நல்லா தாளித்து பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஒரு வரமிளகாயும் போட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கடலை சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்க அவங்க அப்பா எல்லாம் பேஸ்மெண்ட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க. கேரம் அந்த மாற்றி கேம் தான். இன்றைக்கி என் லஞ்சுக்கு வந்து குக்கிங் வேலை இல்லை, வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். அதனால் வந்து பசங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தானுங்க. லஞ்சுக்கு வந்து வெளியில தான் வாங்கியிருந்தோம், டேக்கபெல் அப்படின்ற ஒரு கடையில வாங்கியிருந்தோம். இங்க வந்து எங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சது சலூப்பா கேசிடியா. பசங்களுக்கு வந்து சீஸ் கேசிடியா பிடிக்கும், எனக்கு வந்து சலூப்பா பிடிக்கும். அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் புதுசா ஏதோ ட்ரை பண்றேன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது உள்ள வந்து டேக்கோஸே வந்து ஸ்டஃப் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல, அவருமே ஓகேயா தான் இருந்துச்சுன்னு சொன்னாரு. பட் ஆனா எங்க எனக்கு ஈகனுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்க பிளாக் பீன் சலுப்பா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு. அது உள்ள வந்து நமக்கு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து சீஸ் கேசரியா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவனுங்க சிக்கன் கேசரியா தந்துட்டானுங்க. அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டானுங்க. பட் ஆனா நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாக வந்து இங்கே போனோம்னாலே இந்த பிளாக் பீன் சலுப்பா தான் விரும்பி சாப்பிடுவோம். அது இது உள்ள வந்து நமக்கு வந்து வெஜிடபிள்ஸு, சீஸு, அப்புறம் பிளாக் பீனு வந்து நல்லா ஒரு ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கடையில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தான், அது நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் சார் ஞாபகமாக அவரோட மூவி வந்து ஒன்று போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவரை வந்து பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க தவறிட்டாங்கன்றதுலேருந்தே அவங்களோட மூவிஸ் நிறைய பார்த்துட்ருக்கேன். அப்புறம் சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்து பிரியா வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் முத நாள், அன்னைக்கு மீட் பண்ண முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம். அதனால வந்து அப்புறம் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்து டேட்ஸ் கேக் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவங்களோட டேட்ஸ் கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்து நாங்கள் சீக்வன்ஸ் கேம் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். இந்த சீக்வன்ஸ் கேம் வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் விளாண்டுட்டுருக்கேன், 13 வருஷமாக. ரொம்ப ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் இந்த கேம் வந்து, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்தியாவில் கூட நாங்கள் வாங்கிலாம் கொடுத்தோம், எல்லாருமே விளையாடுவாங்க, நல்லாயிருக்கும், எனக்கும் பிடிக்கும் இந்த கேம். ஸோ நாங்கள் வந்து அதை தான் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க அவங்க. எங்களுக்கும் ஈவினிங் நல்லா போச்சு. பாய், ஹாப்பி நியூ இயர். இது பிரியா கொண்டு வந்த டேட்ஸ் கேக். அப்புறம் பார்ட்டி அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே ஆளுக்கு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் அது இல்லாமல் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஈகன் வந்து நான் வீடெல்லாம் கூட்டி வச்சோடனே அவன் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி கொடுத்துட்டான். எனக்கு அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி வேலை இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஐபேட் டைமிங்ஸ் வந்து கொடுக்கறது,
இப்போ ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க, கடகடன்னு சமைக்க வேண்டியதுதான். ஒரு நம்ம 25 பீப்புள் கிட்ட இன்னைக்கு வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சமைக்கணும்னா வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எப்போதுமே பல்காக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சமைக்கும் போது அதிகமாக கட் பண்ணுற வேலையை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அதாவது இப்போ வந்து அதிகமாக கட் பண்ணுற வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தனியாக மேனேஜ் பண்ணும்போது. இன்னைக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தது ரொம்ப சிம்பிளான ஐட்டமாக வந்து சிக்கன் கறியும் மட்டன் வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரியும் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு எல்லாமே மசாலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பொடியாகவே இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும். நான் இஞ்சி பூண்டு இது கூடவே வந்து நான் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அந்த அரைச்சதை வந்து நம்ம வதக்கும் போதே நல்ல வாசனையாகவும் அது ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலாக டிஷ் வந்து ரொம்ப நல்லா வரும். டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா நான் போடுறேன், பட் போட்டால் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டேறீங்க, அதனால தான் நான் டீட்டெயில்டு ரெசிபி போடல. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பல்காக சமைக்கிறது பிடிக்கும். இன்றைக்கி நான் நான்வெஜ்ன்றனால இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. வெஜ்ஜு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணுற வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து நம்ம வதக்கும் போது நல்ல ஆயில் வந்து லூஸ் அவுட் ஆகணும். அந்த ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு சமைக்கும் போது நீங்கள் வந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகிற வரைக்கும் வதக்கி வதக்கி செஞ்சிங்கன்னா அந்த கறியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். சிக்கனுக்கு வந்து நான் எந்த தண்ணியுமே ஊற்றலாம், அதில் இருந்த தண்ணியிலே அது குக் ஆகி வந்துடும் அவ்வளோதான். அது வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு அதை ஒரு 25 minutes வந்து நான் மூடி போட்டு நடுவில் நடுவில் கிண்டி விட்டு வேக விட்டுருவேன். இது வந்து மட்டனுக்கு உள்ள மசாலா. மட்டனுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து கசகசா போடுவேன். மட்டனுக்கு வந்து கசகசா போட்டால் தான் வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவரே வந்து தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி மிளகு தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அன்னைக்கு சிக்கனுக்கு சேர்த்துருந்தேன். இது வந்து மட்டனுக்கு வந்து நான் மசாலா எல்லாமே வதக்கிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நான் ஆக்சுவலாக வந்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இது அதனால வந்து அந்த பேஸ் எடுத்து நான் வந்து எல்லா அதில் எல்லாமே வதக்கி விட்டுட்டு மட்டனுக்கும் நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. மட்டனில் இருக்க தண்ணியிலே வந்து அது வெந்து வந்தால் தான் அந்த நமக்கு கிரேவியான கன்சிஸ்டன்சி வரும்னு மட்டனுக்கும் தண்ணி சேர்க்காமே வதக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நான் வந்து வெளியில் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நான் தேங்காய் பால் சாதமும் பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்கு. இப்போ மட்டன் வந்து நான் என்ன பண்ணேன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த பேனில் மாற்றிட்டு அதை நல்லா அதை அப்படியே ஸ்லோ குக்கிலே வச்சிட்டேன். இது வந்து தேங்காய் பால் சாதம். நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சிக்கனில் வந்து செய்கிற ஒரு டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க இதில் இது இங்கே வந்து சூடாக செஞ்சு தரேன்னு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க செய்கிறதுல எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நாங்கள் அப்படியே ஸ்டார்டர் வந்து சூடாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் வந்து அங்கிட்ட விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து க்ளூ விளாண்டுட்டு இருந்தாங்க இங்கே கொஞ்சம் பேர், அப்புறம் கீழே கொஞ்சம் பேர் விளாண்டுட்டுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பிரியா எடுத்துகிட்டு வந்திருந்த கிறிஸ்பி கார்ன், இதுவும் செம்ம டேஸ்டில் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தோம். எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒழிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. பசங்க கேங்கெல்லாம் எங்கேயோ போய் ஒழிஞ்சிருக்கானுங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ரூமாக திறந்து பார்த்து தேடிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது அவங்கெல்லாம் அங்கே அது விளாண்டுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டாங்களே, எங்க இருந்தீங்க? வின் பண்ணிட்டீங்க, வாங்க சாப்பிட. அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருந்தேன்னா தேங்காய் பால் சாதம்,
அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்த டெசர்ட், இது ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, சூப்பராக இருக்கும். இன்னொரு ஃப்ரெண்ட் பக்லாவா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இதுவும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வெஜிடேரியனுக்கு வந்து பீஸ் கறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வந்து உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து கேம்ஸ் அது இதுன்னு விளாண்டுட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் அப்போ நான் ஒரு கேக்கை பற்றி சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு. அதுலேயே வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த 3 types ஆஃப் மில்கில் பண்ணுற அந்த மில்கை வந்து போர் பண்ணி சாப்பிடும்போது தான் அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும். முதல் நாள் தான் என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த குட்டீஸ்க்கும் வந்து கேக் கட் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டா ட்ரெண்டில் இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் அங்கங்க கொஞ்சம் பிரிஞ்சு விளாண்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் ஒரு கேம் விளாண்டோம். அதுதான் செம்ம ஃபன்னான கேமு. லாஸ்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோலேயே வந்து நான் போட்டிருப்பேன் ஸ்பைன்னு ஒரு கேமை பற்றி. அந்த ஸ்பை கேம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து விளாண்டு பாருங்கள். ஃபோனில் வந்து நம்ம அந்த ஸ்பை கேம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம நேமும் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா பிளேயர் 1, பிளேயர் 2 அந்த மாதிரி கூட வந்துச்சு ஒரு தடவை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை நிறைய பேர் விளையாட விளையாட வந்து ஸ்பை வந்து 2 ஸ்பை 3 ஸ்பை அந்த மாதிரி நிறைய ஸ்பை இருப்பாங்க. அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே அந்த கேம் விளையாடுவோம். அவ்வளோதான், இதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.